வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் பியூட்டி டூர். இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. மேலும் உங்கள் ஆதரவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தியில் இருக்கிற முக்கியமான ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் என்ன, கிருஷ்ணருக்கு என்னென்னலாம் ஸ்பெஷலு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இந்த வருஷம் 2021 எப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது, அதை வந்து எந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்யலாம், என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்க இருக்கேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம வந்து கிருஷ்ணநாமத்தை தினமும் கேட்கறதுனாலையும் உச்சரிக்கிறதுனாலையும் ரொம்ப புண்ணியம் வந்து சேருது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி பற்றி சில விஷயங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க இருக்கேன். மகாவிஷ்ணு எடுத்த 9வது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் ஆகும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் உரியடி விழா அப்படின்றது ரொம்ப பிரசித்தமான விழா. அதாவது ஒரு பானையில் வந்து ஏதாவது ஒரு பொருள் ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருவாங்க. அந்த அமௌண்ட்டை போட்டு வச்சு அதை வந்து உள்ள ஒரு பெரிய இதில் வந்து கட்டி விட்டுடுவாங்க. கட்டி விட்டுட்டு கீழே இருந்து நிறைய பேர் வந்து தண்ணி ஊற்றி, அதை வந்து கீழே இருக்கிறவங்க வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. மேலே ஒரு குச்சி கொடுத்துருவாங்க, கண்ணை கட்டி விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குச்சை வந்து அடிக்கணும். இது வந்து ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடப்படுற ஒரு விழா. நான் வட இந்தியாவில் வந்து இது நிறையா கொண்டாடப்படும். இப்போ வந்து தென்னிந்தியாவில் ஒரு சில இடங்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுற இடங்களில், கிருஷ்ணர் கோவிலில் இந்த உரியடி விழா வந்து ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடப்பட்டு தான் இருக்குது. மனிதனாக பிறந்த வந்து ஒவ்வொருவரும் வந்து இயல்பாக வந்து நம்ம கடமைகளை வந்து முழுசாக செய்யணும் அப்படிங்கிறத வந்து பகவத்கீதையெல்லாம் கிருஷ்ணர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நம்ம கடமையை செய்யறதுல தவறக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம கடமையை மட்டும் செஞ்சால் நமக்கு தேவையானது சரியான நேரத்தில் நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணரோட உபதேசமாகும். சென்னையில் இருக்கிற கிருஷ்ண ஜெயந்தி வந்து சென்னையில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் வந்து ரொம்ப இடங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். குறிப்பாக வந்து ராயப்பேட்டையில் வந்து கவுடியா அப்படிங்கிற மடத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறதா சொல்லப்பட்டிருக்குது. கிருஷ்ணர் வந்து தமிழ்நாட்டில் கண்ணன் அப்படிங்கிற பெயரிலையும், வடமாநிலம் கண்ணையா அப்படிங்கிற பெயரிலையும் வந்து அழைக்கப்படுறது ரொம்ப பிரசித்தமான ஒன்றாகும். கிருஷ்ணருக்கு வந்து கேசவன், கோவிந்தன், கோபாலன் அப்படின்னு 1000 பேர்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சகஸ்ரநாமம் அப்படின்னா அவர் வந்து 1000 பேர்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகும். கிருஷ்ணர் வந்து ரொம்ப இளம் வயதுலேயே வந்து கோகுலத்தில் வாழ்ந்ததுனால அவர் அவதரித்த அந்த கிருஷ்ண ஜெயந்தி தான் நம்ம வந்து கோகுலாஷ்டமி அப்படிங்கிற அந்த பேரோட நம்ம வந்து கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணருக்கு பிடித்த அவள் சீடை, லட்டு, அப்பம், தட்டை, முள்ளு முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்களே, அது தோயம், வெண்ணெய், பால் திரட்டு, நாட்டு சக்கரை அப்படியெல்லாம் இதையெல்லாம் வந்து நம்ம படைக்கிறது மூலியமா அவரோட அன்பையும் அருளையும் பெறலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தையோட பாத சுவடுகளை வந்து தெருவில் இருந்து வீட்டுக்குள்ள வர்றது போல வரைகிறது வந்து ரொம்ப விசேஷமானது. அதன் மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வரதா வந்து ஐதீகம். இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஒரு ஒரு வீடுகளிலையும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக இதை வந்து நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, பச்சரிசி மாவை வந்து நம்ம வந்து கையில் நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி அரைச்சிட்டு மிக்சிலே போட்டு தண்ணி மாதிரி அரைச்சிட்டு நம்மளோட கையை வந்து பின்னாடி பக்கமாக வச்சு அழுத்தினம்னாலே வந்து அந்த அச்சு வந்து நம்ம கையிலே விழுந்துடும். அப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாமல் குழந்தைங்க, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தால் அவங்களோட பாதத்தை கூட நம்ம வந்து வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இது ரொம்ப விசேஷமான விஷயமா இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிஜமாலுமே கண்ணை நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம படைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு போன மாதிரி நம்ம திருப்தியும் ஏற்படும். கிருஷ்ண ஜெயந்தி வந்து கேரளாவில் வந்து அஷ்டமி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. தமிழ்நாட்டில் தான் கிருஷ்ண ஜெயந்தி, கேரளாவில் வந்து அந்த அஷ்டமி ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து கோகுலத்தில் இளம் வயதில் வந்து கோபியர்களோட சேர்ந்து விளையாடுதல் ஈடுபட்டிருந்ததை வந்து ராசலீலா அப்படிங்கிற பெயரில் வந்து இன்றைக்குமே வந்து வட மாநிலங்களில் வந்து ரொம்ப நாடகம் நடத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரசித்தி பெற்றதாக ஒன்றதாகவும் இருக்குது. கிருஷ்ணர் வந்து நள்ளிரவில் பிறந்ததாக வந்து புராண வரலாறுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் கிருஷ்ண ஜெயந்தி வந்து நள்ளிரவில் கொண்டாடுறது வந்து வட மாநிலங்களில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற விஷயமாக இருக்குது. கிருஷ்ணர் வந்து 3 வயது வரைக்கும் கோகுலத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் 3-6 வயது வரைக்கும் பிருந்தாவனத்தில் இருந்தார். 7வது வயதில் வந்து கோபியர்களுடன் 8 முதல் 10 வயது வரைக்கும் வந்து அவர் வந்து மதுராவிலும் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது புராணங்களில். கம்சனை வதம் செய்யும் போது அவருக்கு வந்து வயது வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு புராணம் சொல்லுது. கிருஷ்ண பரமாத்மனோட அருளை பெற கீத கோவிந்தம், ஸ்ரீமத் நாராயணம், கிருஷ்ண கர்மாருத்ரம் அப்படிங்கிற சோஸ்திரங்கள் எல்லாம் துதித்து நம்ம வணங்குறது மூலியமா கிருஷ்ணரோட அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சிறுவ சிறுமிகளை வந்து கண்ணன் ராத போல வேடமிட்டு ஆராதிப்பர் வந்து நமக்கு ரொம்ப அதிக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி வேடம் போடுறோம் இல்லைங்களா நம்ம குழந்தைங்களுக்கு, கிருஷ்ணர் ராதை அந்த மாதிரி வேடம் போடுற குழந்தைகளோட வந்து அவங்களோட அறிவுத்திறனை வந்து அதிகரிக்கும், அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அதனால் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் ராதே கிருஷ்ண வேஷம் போட்டு நம்ம வந்து பார்த்து ரசித்து இருந்தோம்னா அவங்களோட புத்திசாலித்தனமும் அறிவாளியாக
அறிவு திறனும் வந்து அறிவு கூர்மையும் அதிகமாகும் அப்படிங்கிறது வந்து சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்க உண்மையாகும். கண்ணனை வந்து வழிபடுறதுனால நம்மளோட அகந்தை குறையும், குழந்தைகளுக்கு வந்து மூர்க்க குணம் வந்து ஏற்படாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேடமே போட சொல்கிறாங்க. இளைஞர்கள்லாம் வந்து தர்மசீலராக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு வந்து நிர்வாக திறமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது புராணங்களில். பெண்கள் வந்து கண்ணனை வந்து மனமுருகி போற்றி வழிபட்டு அவங்களுக்கு இருக்கிற திருமண தடைகள் எல்லாம் நீங்கி அவங்களுக்கு சிறப்பான வரன் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. விவசாயிகள் வந்து கிருஷ்ணரை வழிபடுறதுனால வயல்களில் வந்து விளைச்சல் அதிகரித்து செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தொழிலதிபர்கள் வந்து கிருஷ்ணருக்கு வந்து சிறப்பான பூஜைகள் செய்தால் புகழ் கூடும், கூட்டு தொழில் செய்கிறவங்க வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிர்வாகத்தில் வந்து ரொம்ப ஆற்றல் பெருந்து அவங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கிருஷ்ணலீலையை வந்து நம்ம மனம் ஒன்றி கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பசி தாகம் அப்படிங்கிற எதுவுமே ஏற்படாமல் நம்ம வந்து மனசு ரொம்ப நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. கிருஷ்ணநாமத்தை நம்ம தினமும் உச்சரிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நமக்கு புண்ணிய உலகத்தை வந்து சென்றறியறது வந்து உறுதியானது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்குது. பாகவதத்தில் உள்ள அவதாரத்தை வந்து அவதாரம் வந்து நிறைய அவதாரம் இருக்கு இல்லைங்களா. பாகவதத்தில் நிறைய கிருஷ்ணரோட எல்லா அவதாரத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாகவதத்தை வந்து நம்ம பாராயணம் செய்கிறது மூலியமா மிகுந்த புண்ணியத்தை வந்து நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருது. அந்த பாராயணத்தை நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, கேட்டால் கூட போதும் நமக்கு புண்ணியம் வந்து தன்னால் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. பாகவதத்தை கேட்கறதுனால என் பாகவதத்தை வந்து நீங்கள் கேட்கறது மூலியமா புண்ணியங்கள் வந்து நேரடியாக உங்களை சேரும் அப்படின்னு கிருஷ்ணரே பாகவதத்தில் சொல்லியிருக்காரு. அதனால பாகவதம் கேட்குற வாய்ப்பு ஏற்பட்டதுன்னா பாகவதம் கேளுங்க. கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு கிருஷ்ணரோட அருள் வந்து 100% அதிகரிப்பதாக வந்து பக்தர்கள் வந்து இன்னைக்கு பொழுதும் நம்புறாங்க. மற்ற நாளில் கிருஷ்ணரை கும்பிட விடவும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கும்பிடுறது மூலியமா நமக்கு வந்து 100% அவரோட அருள் நமக்கு கிடைக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற நாமத்தை நம்ம சொல்றது மூலியமா கிருஷ்ணரோட நேரடி அருளை வந்து அருள் பார்வையும் நமக்கு கிடைச்சு நம்மளோட கஷ்டங்களால் நீங்கி நம்ம சந்தோஷத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அர்த்தசாஸ்திரத்தை எழுதிய சாணக்கியர் வந்து மருத்துவ தொழிலை தொடங்குபவர்கள் வந்து கிருஷ்ணரை வழிபட்ட பிறகே தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு கிருஷ்ணர் வந்து நமக்கு மருத்துவத்துறையில வந்து ரொம்ப வந்து நம்மளோட நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிற ஒரு ஆபத் பாந்தவனா இருக்கிறாரு. அலெக்சாண்டரோட போரிட்ட போது போரஸ் அப்படிங்கிற அந்த மன்னன் வந்து படைகளுக்கு முன்ன வந்து கிருஷ்ணரோட உருவத்தை வந்து நிறுத்தி இருந்தாரு. அதனாலதான் போர்ல வந்து கிருஷ்ணர் வந்து அவரை வந்து வெற்றி பெற வச்சாரு அப்படிங்கறத வந்து புராணங்கள் வந்து சொல்லுது. யமுனா ஆற்றங்கரையில கிருஷ்ண வழிபாடு இருந்ததாக மெகஸ்தனி தனது வரலாற்று குறிப்புகள்ல வந்து கூறியிருக்கிறாரு. இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்கது, நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயமாகும். அடுத்தது சிலப்பதிகாரத்துல வந்து கிருஷ்ணனோட அண்ணன் வந்து பலராமனும் மனைவி வந்து நண்பின்னை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நண்பின்னை அப்படிங்கிறவர் இங்க யாரு அப்படின்னா யாதவர் குலத்தை சேர்ந்தவங்க. ராதை வந்து கிருஷ்ணனோட காதலி தான். ஆனா வந்து ராதையும் ருக்மணியை விட நண்பினை வந்து ரொம்ப மேன்மையானவள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே கூடுது. நண்பினையை பார்த்து ஆழ்வார்கள் எல்லாம் நிறைய பாராட்டி கூட பாடி இருக்கிறாங்க. நண்பினை யார் அப்படின்னா யாதவ குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாகும். ஒரு சமயம் வந்து அசுரர்கள் வந்து சூரியனை தடுத்து மறைத்து விட்டதுனால பூமி இருளடைந்து தவிச்சது. அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரு அப்படின்னா பரமாத்மா வந்து சூரியனை வந்து ஆகாயத்தில் வந்து நிலைக்க வச்சு கிருஷ்ண பரமாத்மா சூரியனை ஆகாயத்திலையும் நிலைக்க செஞ்சதா வந்து இன்னைக்கு வந்து புறநானூறு கூறுகிறது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரசித்த பெற்றவர் நம்ம கிருஷ்ண பகவான். நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குற அந்த கிருஷ்ண பகவான் வந்து எப்ப நம்ம வழிபடலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து தமிழ் மாதம் ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமி தேதி தான் வந்து கிருஷ்ணரை வந்து அவதரிச்சதா நமது சொல்லப்படுது. அந்த தினத்தை தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோம். இந்த தினம் வந்து ஆடி மாத தேய்பிரி அஷ்டமி தினத்திலேயே வந்து இது வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இது ரொம்ப பிரசித்தி பெற்றதாகவும் இருக்குது. ஒரு ஒரு வருஷமும் வந்து இது வந்து ஆடி மாதத்துல வந்து வந்துகிட்டு இருந்தது. ஆனா இந்த தினம் வந்து இது வந்து ஆவணியில தான் வருது. ஆவணியில வந்து எப்ப வருது அப்படின்னா வர 30/8/2021 அன்னைக்கு வந்து இது வந்து வருது. நம்ம வந்து நல்ல நேரம் வந்து காலையில 7:30 வரைக்கும் மாலையில 4:45 வரைக்கும் இருக்கு. இந்த நேரங்களில் நம்ம எந்த நேரங்கள்னாலும் வழிபடலாம். பொதுவாக மாலை நேரங்களில் வழிபடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால மாலை நேரங்களில் நம்ம வந்து கிருஷ்ணரை வழிபட்டு அவருடைய அன்பையும் அருளையும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவின் மூலயமா கிருஷ்ணர் பத்தி பல தெரியாத விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.